இப்போ நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது எக்ஸ் இஸ் 4.4 ஃபோர்த் சம். ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு பியில் இருந்து வரையப்பட்ட தொடுகோடு பி கியூ. இந்த ஓங்கிற மையமாக இருக்க ஒரு வட்டத்தில் பிங்கிற புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு என்னன்னா பி கியூ. ஓக்யூஆர் சாரி கியூஓஆர் ஆனது விட்டம் டயமீட்டர் ஆகும். வட்டத்தில் பிஓஆர் 120 டிகிரி எனில் ஓபிக்யூவை காண்க. ஓபிக்யூவோட லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சரி படத்தை பாருங்க. படத்துல பிஓக்யூவோட லென்த் எவ்வளவு? பிஓக்யூ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ரைட் லைனா, ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் எவ்வளவு? 180. அதுல ஒரு பக்கம் வந்து 120னா, இன்னொரு பக்கம் எப்படி 180 இருந்து 120 கழிக்கணுமா? நல்லா பாருங்க, இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து 180. இதுல பிஓஆரை சப்ட்ராக்ட் பண்ணணும். பிஓஆர் அப்படிங்கிறது 120. ஸோ 180 120 போனா 60, அதான் பிஓக்யூ. சரியா? அதாவது இந்த இது 180னா, இது 120 இருந்தால் இது 60 இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஓபிக்யூ கண்டுபிடிக்கணும். ஓபிக்யூ இந்த ஆங்கிள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளோட மொத்த டிகிரி எவ்வளவு? 180 டிகிரியா? 180 டிகிரியில இருந்து இதில் நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் தெரியும். என்னென்ன தெரியும்னா, இந்த பக்கம் 60 டிகிரியும் தெரியும், அதே மாதிரி இந்த பக்கம் 90 டிகிரிங்கிறது தெரியும். அதாவது ஆங்கிள் ஓக்யூபிங்கிறது 90 டிகிரிங்கிறது தெரியும், அப்புறம் ஆங்கிள் பிஓக்யூங்கிறது 60 டிகிரிங்கிறது தெரியும். சரியா? ஸோ 180 இருந்து 90யும் 60யும் கழிக்கிறோம். 90 60யும் கூட்டினா 150, 180ல 150 போச்சுன்னா 30 டிகிரி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.